உலகெங்கும் உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து பாத வெடிப்பு. பாத வெடிப்பு வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுகளால் தான் பாத வெடிப்பு வருது. பாத வெடிப்பு ஏன் வருது? இன்றைக்கி வந்து அதிகமாக யூரியா போட்டு பாருங்கள், வாழை மரத்துக்கு போட்டு பாருங்கள், அந்த வாழைக்காய் முழுதும் வெடிச்சிடும். கத்திரிக்காய் செடிக்கு அந்த யூரியா போட்டு பாருங்கள், கத்திரிக்காய் வெடிச்சு வெடிச்சு போயிடும். மாதுளம் பழத்துக்கு அந்த மரத்தடியில் போட்டு பாருங்கள், யூரியாவை எல்லாமே வெடிச்சிடும். அப்போது சாப்பாட்டுக்கு போடுற அரிசியில் அந்த நெல்லுக்கு போடும்போது அதை சாப்பிட்ற எல்லாருக்குமே பாத வெடிப்பு, தோல் வெடிப்பு, அந்த கையிலெல்லாம் நிறைய பேருக்கு வெடிச்சிருக்கோம். பார்க்கலாம், கையிலேயே வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஏன்னா முந்தி மாதிரி மாட்டுச்சாணம் யாரும் போடுறதில்ல, மாட்டு கோமியம் ஊற்றுறது கிடையாது, வெறும் உரத்தை போடுறாங்க. அதனால் வந்து இந்த பாத வெடிப்பு வந்து, பாத வெடிப்புனால அப்படியே கத்தியில் அறுத்தா மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கத்தியில் அறுத்தா மாதிரி இருக்கும், நடக்க முடியாது. அந்த இடத்துல சில பேருக்கு ரத்தமே வந்துடும். இந்த பாத வெடிப்பை சரி செய்கிறதுக்கு சீந்தில் குடி, சீந்தில் குடியை பயன்படுத்தணும்னா இது அமிர்தவல்லி. இந்த அமிர்தவல்லியை பயன்படுத்தும் பொழுது அந்த பாத வெடிப்பினுடைய ரணத்தை போக்கக்கூடியது. அதனால தான் சீந்தில் குடி நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். அந்த சீந்தல் கொடியை பயன்படுத்தும் போது இதனுடைய வழுவழுப்பு மாதிரி வந்துடும். பாதத்துலேயும் இந்த வழுவழுப்பு பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வழுவழுப்பு. அந்த நிலையில் இருக்கும் பாதம். அப்போ வந்து இந்த சீந்தல் கொடியை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி சரியானாலும் உணவு பழக்கங்கள் நீங்கள் தான் மாற்றணும். உணவு ஒரே மாதிரி சாப்பிடணும்னா இது சாப்பிட்ற வரைக்கும் நல்லாவும் விட்டால் தான் திருப்பி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம உணவு பழக்கம் மாற்றிட்டோம்னா பாத வெடிப்பு மீண்டும் வராமல் இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அவங்க வந்து சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் பாத வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். ஆண்களுக்கு நிறைய வெடிச்சிருக்குன்னா அதிக அளவுக்கு புகைப்பிடிக்கிறவங்களுக்காக வரும், அதே மாதிரி குடிக்கிறவங்களுக்கு வரும். பெண்களுக்கு வர்றதா அதிக அளவு டீ குடிப்பாங்க, டீ குடித்து அந்த பித்தம் அதிகமாகி அந்த மாதிரி பாதம் வெடிக்கும். அது இல்லாமல் உணவு அரிசியை வந்து மாற்றிட்டாங்கன்னா அது வந்து வெடிப்பெல்லாம் கண்டிப்பாக மாறும். இதோடு சேர்த்து அதிமதுரம், ரணங்களை வந்து தீர்க்கிறதுக்கு அதிமதுரத்தை பயன்படுத்துகிறோம். அதிமதுரம் போடும்போது அந்த இடத்துல இருக்க அந்த புண்களை ஆற்றக்கூடியது, அந்த வெடிப்பை வந்து ஆற்றி அந்த பள்ளத்தை மேவ வைக்கிறதுக்கு கசகசா, கசகசாவை அரைச்சி போட்டோம்னா எவ்வளவு பள்ளம் இருந்தாலும் அந்த பள்ளங்களில் சதைகள் மேவி வந்துடும். அதனால் கசகசாவை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து மஞ்சள், மஞ்சளை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை பயன்படுத்தினா போதுமானது. இந்த மஞ்சளை பயன்படுத்தும் போது நோய் கிருமிகள் வந்து தொத்த விடாது. அது இல்லாமல் நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்துகிறோம். நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வலியே இல்லாமல் சுகமாக இருக்கும். அந்த சுண்ணாம்பு சேர்க்குறோம், நம்ம வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்பை சேர்க்குறோம். சுண்ணாம்பு ஏன் சேர்க்குறோம்னா இந்த சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் வினை புரியறதுக்கு, இது எதுவும் காய்ச்ச போகிறது கிடையாது, இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு போடுறோம். சுண்ணாம்பு போட்டு கலக்கும் பொழுது பாதத்தில் வந்து எந்த கிருமிகளும் இருக்காது. அந்த கிருமிகள் இருந்தாலும் கிருமிகள் அழிஞ்சு போகும். பாத வெடிப்புகள் சீக்கிரம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா, அமிர்தவல்லி இலை, இந்த இலை வந்து எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. வெடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, ரெண்டு காலையும் இருக்குதுனாக்கா நீங்கள் அதிகமாகவே இலை சேர்த்துக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அமிர்தவல்லின்ற சீந்தல் கொடி வேலியில் கிடைக்கும். இது வந்து ஒரு மரத்தில் பற்றி படர்ந்துக்கிட்டு இன்னொரு மரத்து மேலே பற்றி படர்ந்து வரும். காற்றுல வர்ற ஈரத்தை வந்து உறிஞ்சி அது வந்து கொடியாக தொங்கும். எங்கே பார்த்தீங்கனாலும் அது புளிய மரமாக இருக்கட்டும், முருங்கை மரமாக இருக்கட்டும், இல்லை வேப்ப மரம், பூவரச மரம், அப்படி வேலியோரம் இருக்கிற பெரிய மரங்களில் வந்து இது வந்து அது மேலே வந்து படர்ந்து இது வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு வேறு இருக்கும், வேறு இல்லாமல் இருக்கும், வேறு இருந்தும் வளரும், இல்லாமலும் வளரும். இதை வந்து அழிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த அடையாளம் பார்த்துக்கிறணுனாக்கா இலைகள் வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும். இது இப்போ வெப்ப காலத்தில் இருக்கிறதுனால சின்ன இலையாக இருக்குது. மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவே நம்ம கையகலத்துக்கு பெரிய இலையாக இருக்கும். கசப்புத்தன்மை இருக்கும் இதில். இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த கூட அதிமதுரத்தை ஒரு ஒரு கிராம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறோம்.
அதி மதுரம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி குச்சியாக வந்து முழுசாக கேட்டால் முழுசாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அதிமதுரம் பொடி வேணும் அப்படின்னு நீங்கள் 50 கிராம் 100 கிராம் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அளவு முறைகளை வந்து சேர்த்து மருந்தாக தயார் பண்ணி வச்சுக்கிறலாம். அதை நம்ம இடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சு சுக்காக வந்து அதை சுற்றி இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்டி உடச்சி அதை வந்து பொடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம பொடியாக கிடச்சதுன்னா பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அதிமதுரமும் நம்ம இடிச்சு கூட சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. நீர்த்த சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு, இது சிகப்பு கலர்ல கிடைக்கும், வெள்ளை கலர்ல கிடைக்கும், இந்த அளவுக்கு போதுமானது. இதையும் கூட சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து நெய், பித்தம் கூடுச்சுனாத்தான் வந்து கால்களில் கையில் எல்லாம் வந்து வெடிப்பு வரும். அந்த பித்தம் அதிகமாகிடுச்சுனாக்கா பித்த வெடிப்பு, அந்த வெடிப்புகள் வந்து ஏன் வருதுன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வரும். நிறையா தண்ணி குடிக்கணும். அடிக்கடி வந்து அவங்க கொத்தமல்லி சட்டினி, கொத்தமல்லி விதையில துவையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கனாக்கா அந்த பித்தம் குறைஞ்சிச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வெடிப்புகள் வராது கையில் காலில் எல்லாம். அப்படி வந்துருச்சுனாலும் உணவு முறைகளை வந்து அவங்க சரியான முறையில் எடுத்துக்கிறணும். மலச்சிக்கல் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா தான் அந்த வெடிப்புகள்லாம் வந்து சரி பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்க இரவு நேரத்துகள்லாம் வந்து தூங்க போகிறப்ப வந்து கடினமான உணவுகளை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இது சீக்கிரமாக சரியாகவே ஆகாது. அந்த மலச்சிக்கல் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிறணும். கொத்தமல்லி சட்டினி, துவையல், அந்த கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கிறது, அப்படி அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தான் இந்த வெடிப்புகளை வந்து சரி பண்ண முடியும். பித்த வெடிப்பு, பித்த வெடிப்புன்ற விட பாதம் வெடிப்புன்னு சொல்கிறோம். பாதத்தில் வந்து அதிகமாக வெடிப்பு இருக்குன்னா அவங்க வந்து டீயே குடிக்காதவங்களாக இருப்பாங்க, ஆனால் பாதத்தில் வெடிச்சிருக்காங்க, சாப்பிட்ட உணவுகளால் வெடிக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து சீந்தில் இலையை பயன்படுத்தியிருக்கோம். சீந்தில் இலை வந்து 1/5 இலையை போட்டிருக்கோம். அதோடு சேர்ந்து கசகசா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். 1-2 கிராம் அளவுக்கு அதிமதுரம் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கோம். சுண்ணாம்பு 1/4 அளவுக்கு சேர்த்துருக்கோம். நெய் தேவைக்கேற்ப சேர்த்து இந்த மாதிரி நல்லா குழச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாளானாலும் கெடாது. சுண்ணாம்பு போட்டிருக்கிறதால கெடாது, நெய் போட்டதால் கெடாது. இதை வந்து நம்ம வந்து இரவு நேரத்தில் பாதத்தில் நல்லா தடவிட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கமாக வச்சு தூங்கிட்டோம்னா காலையில் வந்து சுடுதண்ணி வச்சு கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சரியாயிரும். அந்த எரிச்சல் வலி எதுவுமே இருக்காது, சுகமாக இருக்கும். இதை போட்டதுமே சுகமாக இருக்கும். இதை போட்டு வர 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 கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பாத வெடிப்புகள் சிறுக 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 மறைஞ்சிட்டு வரும். அது மறைஞ்சி 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 பாதம் வந்து கை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்புகள் கையில் காலில் எங்கே வெடிச்சிருந்தாலும் இதை தடவலாம், தவறே கிடையாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா செதில் செதிலாக கழுத்தில் முகத்துலலாம் செதில் செதிலாக வெடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. உணவுகளை கண்டிப்பாக மாற்றணும். உணவுகள் மாற்றாமல் இதை போட்டதும் நல்லாகும் மீண்டு வந்து வந்துடுதுன்னா நீங்கள் உணவுகளை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். குடிநீரை பார்க்கணும். நம்ம தான் நமக்கு வைத்தியர். அப்போ வந்து அதிகமாக பால் சாப்பிட்டா வெடிக்குதுன்னா அந்த பால் வந்து சரியில்லைன்னு அர்த்தம், பாலை நிறுத்திக்க வேண்டியதுதான். ஊற்று நீர் குடிக்கணும். ஊற்று நீர் இப்போ கிடைக்கிறது அரிது. அதனால் இருக்கிற நீரை நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதை குடிச்சிட்டு வாங்க. அதை வந்து செப்பு குடத்தில் போட்டு தண்ணியை வந்து 24 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தரும். அதனால தான் அந்த காலத்தில் சீர் கொடுக்கும்போதே ஒரு செப்பு குடம் காசுப்பானை கொடுத்து அனுப்புவாங்க.
அதில் தண்ணி ஊற்றி குடித்தா மக வீட்டில் எந்த நோயும் இருக்காது, அந்த அந்த வீட்டு செல்வம் வெளியில் போகாதுன்றதுக்காண்டி தான் அந்த பானையை கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி யாருமே அந்த பானை வாங்கிட்டு வர்றதில்லை, வாங்கிட்டு வர பானையை விற்றுடுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் வருது. இந்த பாதை வெடிப்புக்கு இது ஒரு முக்கியமான மருந்து, இதில் வந்து அற்புதமாக வேலை செய்யும். இது வந்து இரவு நேரத்தில் போட்டு பகலில் கழுவிட்டு வந்தீங்கன்னா பாதம் சுத்தமாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you.